எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மெயில் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குட்டி மார்னிங் வ்ளாக் தான். இந்த மார்னிங் வ்ளாகில் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் புட்டு எப்படி ரொம்ப சாஃப்டாக செஞ்சுருக்கேன், இது ஈவன் பிகினர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணலாம், அதுவும் கன்னியாகுமரியில் எப்படி நாங்கள் சாப்பிடுவோம், இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள். புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு சிறுபயர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். சிறுபயரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன்ஸும் இருக்குது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையளவுக்கு நல்லா தண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சிடறேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். சிறுபயர் நல்லா வேகணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்கரில் எப்போவுமே வைக்கும் போது இந்த மாதிரி மூடியை நல்லா லாக் பண்ணிவிட்டு நல்லா லாக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மேலே நீங்கள் வெயிட்டை வச்சுருங்க. அப்படியே வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து குக்கரை லாக் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நமக்கு சேஃப். ஸோ வாங்க, புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் நல்லா விரிவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் புட்டு மாவு இறவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு, ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு தான் எடுக்கிறேன். புட்டு மாவுலாம் கிடையாது, நார்மலாக வீட்டில் அடித்த பச்சரிசி மாவு. ஒரு பவுல் மாவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும், நிறையெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு லைட்டாக ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உப்பு எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக கலந்துக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக நான் ரைஸையும் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் பாருங்கள். இது இப்போ விசிலும் வரப்போகுது, நம்ம பயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லது. ஓகே, 1st விசில் வந்துருச்சு, நான் ஒரு 4 விசில் வைக்க போகிறேன், அப்போ தான் நல்லா வேகும். இது லஞ்சு கொடுத்து விட்றதுக்காக நான் ரைஸ் வச்சுட்டேன். ஓகே, புட்டு மாவு பதத்தை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை நீங்கள் தெளிக்கணும், ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். தெளித்து தான் புட்டு மாவு விரசணும். இதுதான் இதோடைய பக்குவம். ஸோ பிகினர்ஸ் இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் நம்ம தண்ணியை லைட்டாக தெளிக்கும் போது இந்த மாதிரி பொடிச்சு 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 தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையவே கூடாது. ட்ரையாக அப்படி எடுத்து 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 உதிரி உதிரி உதிரியாக நம்ம எடுத்துகிட்ருக்கணும். அப்புறம் பார்த்து பார்த்து தேவையான அளவுக்கு பாருங்கள், ட்ரையாக தான் இருக்குது, இன்னும் மாவாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம தண்ணியை மறுபடியும் தெளிக்கணும். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம விரவிக்கலாம். விரவிக்கும் போது இந்த மாதிரி பால்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம அப்படியே பிடிச்சி பிடிச்சி விட்டுறோம். இல்லைனா நம்மளுடைய புட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ரஃபாக இருக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு திக்காக பிசையவும் கூடாது, தண்ணி ஜாஸ்தி ஆயிரவே கூடாது, பிசு பிசுப்பாலாம் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லா மாவும் நமக்கு ஈரமாக இருக்கணும், ஆனால் நமக்கு நிறைய தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள் பிடிக்க வரணும். ஆனால் விட்டோம் அப்படின்னா அந்த உதிரியாக பாருங்கள், உதிரியாக அப்படியே நமக்கு பிடிஞ்சி விழணும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நீங்கள் எல்லாத்தையும் நல்லா நினச்சி விட்டுட்டிங்கன்னா நமக்கு புட்டு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ எல்லா மாவும் நல்லா ஈரமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரையாக மாவு இருக்கக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் கட்டி ஆட்டு ஃபார்ம் ஆகி ரொம்ப திக்காக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம பிக்னஸ் வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஈரமாக இருக்கான்னு இப்படி பார்த்தா பாருங்கள், எல்லாமே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இதை நம்ம பிடிச்சி விட்டுட்டோம்னா இந்த பாருங்கள் உதிரி ஆகிடும். ஸோ நம்மளுடைய மாவு கரெக்டாக எல்லாமே நல்லா ஈரமாக இருக்குது, நல்லா நம்ம விரவிருக்கோம். இது கரெக்டு பக்குவமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா விரவி விட்டுட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ஈக்குவலாக விரவிட்டீங்க அப்படின்னா புட்டு வேறு லெவலில் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியும், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கை தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் மாவு லைட்டாக ஒட்டுது பாருங்கள். ஆனால் ஈரம் தண்ணி நமக்கு இல்லை. ஸோ இந்த பருவம் ஓகேவா. இப்போது இது பாருங்கள், தேங்காய் துருவி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். தேங்காய் போட்டு பண்ணோன்னா நல்லது, தேங்காயில் நமக்கு நிறைய அயன் இருக்குது. இந்த புட்டு குழாயில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த புட்டு குழாய் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் ஓல்டு ஆகிடுச்சு யூஸ் பண்ணி, அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி குக்கர் டைப்பில் சௌபாகியா நான் அமேசனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நமக்கு ஈஸியாக குக் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த புட்டுக்குள்ள இருக்குல்ல, இதில் அந்த லைன் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணி நீங்கள் தாராளமாக ஊற்றுங்க. ஏன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சு தான் நமக்கு புட்டு நல்லா வெந்து கிடைக்கும், சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஏன்னா ஸ்டக்குன்னு இந்த குழாயில் பார்த்திங்கன்னா இந்த குடத்தில் தண்ணி வத்திரும், அப்புறம் நம்ம புட்டு கறி ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையான அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த புட்டு பாத்திரத்தில் பாருங்களேன் இந்த மாதிரி குக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சீக்கிரமாக வேகுது. ஓகே, ரைஸும் எனக்கு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு தான் நான் வந்து முட்டையும் பாயில் பண்ண போட்டிருக்கேன். எக்ஸும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு எக்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் நமக்கு. ஸோ குழந்தைங்களுக்கும் அப்படி பழக்கிறது நல்லது. இந்த புட்டு குழாய்க்குள்ளே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சில்லு போட்டுறணும். ஓகே, இப்போ புட்டு மாவு எப்படி போடணும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம தேங்காவை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம்,
அப்புறம் புட்டு மாவு விரவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு புட்டு போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம குழாய் இருக்குதா, இதில் இப்போ நம்ம புட்டு கரெக்டாக போடணும். இது பிக்னஸ்க்காக தான் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா அந்த லேயர் லேயராக வரதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு மாவையும் பாருங்கள், எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக நீங்கள் வைக்கக்கூடாது, ஓகேவா? இப்படி லூஸாக எடுத்து லூஸாக அப்படியே போடணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இவ்வளோ க்ளோஸில் இங்கே காமிக்கிறேன், எவ்வளோ கிளியராக இருக்கணும் எனக்கு தெரியல. கேமரானா ஒரு பக்கம் தான் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி மாவாக வெல்லணும், பட் கண்டிப்பாக ஈரமாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, மாவாக இருக்கக்கூடாது பச்சையாக. ஸோ நிறைய பேர் தெரியாமல் கொஞ்சம் டைட்டாக அப்படி பிசைஞ்சு இந்த சப்பாத்தி மாவுலாம் வைக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுடைய புட்டு சாஃப்டாகவே இருக்காது. அப்படி வைக்கிறதுனால தான் புட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி மட்டும் வச்சு பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பவுல்லேருந்து அங்கே அதில் வச்சுட்டு நான் போடுற அப்போ கீழே சிந்தாமல் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தேங்காய் மாதிரி ஒரு லேயர் போட்டு போட்டு அடுத்ததும் போட போகிறேன். இது ரெண்டாவது போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து போட்டுட்டு நமக்கு திருப்பி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, எல்லா மாவும் இப்படி லூஸாக உதிரி உதிரியாக போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா புட்டு நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா மேலே வரைக்கும் போட்டேன். இப்போ மேலே ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம தேங்காய் கிரேட்டட் தேங்காவை இந்த மாதிரி மேலே அழகாக வச்சுக்கோங்க. அழகாக வெந்து வரும் போதே அப்படி ஒரு மணம் வரும் பாருங்கள். ஓகே, இப்போ அடுப்பில் வச்சிடலாம். வாங்க புட்டை வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் எனக்கு ரைஸும் நல்லா வெந்துட்டு வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல குக்கர் மாதிரி இந்த மாதிரி ஒரு விசில் நமக்கு ஏர் வர இடம் இருக்கு இல்லையா, ஆவி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈஸியாக வெந்துருது. நம்ம நார்மல் புட்டுக்குள்ள செய்கிறதுக்கு இது லைக் வித்தின் 5 to 10 minutes நமக்கு நல்லா புட்டு ரெடி ஆகிடுது. புட்டு நமக்கு நல்லா இருக்குல்ல, இந்த மூடி இருக்குல்ல, இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ரொம்ப டைட்டாக மூடி வைக்கணும்லாம் கிடையாது, இந்த மாதிரி சும்மா லைட்டாக வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். ஓகே, வித்தின் 5 to 10 minutes நமக்கு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சிறுபேர் நல்லா விசில் வந்துருச்சு, புட்டு வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்லேருந்து ஆவி வருது பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா துணி வச்சு சுற்றி, அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் பாத்திரம் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுலேயும் நமக்கு சூப்பராக வெந்து கிடைக்கும். அது இந்த காப்பர்லலாம் ஓல்டன் டேஸில் இருக்கும், அதெல்லாம் துணி சுற்றி வச்சுருவாங்க. ஸோ ஆவி இங்கேருந்து எஸ்கேப் ஆகாது, எல்லா ஆவி இங்கே தான் வரும். ஸோ அதுவும் சீக்கிரம் வந்துடும். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு போகுது, எஸ்கேப் ஆக தான் செய்யுது. இப்போ நமக்கு மேலே நல்லா ஆவி வரும்போது தான் அது வேக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இறக்கக்கூடாது, ஓகேவா? இது கீழே ஆவி வந்துட்டுருக்கு, நமக்கு மேலே அந்த ஸ்டீம் வரணும், ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் ஸ்டீம் ஸ்லைட்லி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டீம் வந்துட்டு ஒரு 3 to 4 minutes நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெந்து கிடச்சிரும். இப்போ லைட்டாக வருது, உங்களுக்கு தெரியுதா? இது வீடியோவில் இன்னும் தெரியல போல இருக்கு. இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த ஆவி வர்றது? நானும் நல்லா ட்ரை பண்ணுறேன் க்ளோஸில் காமிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மேலே வரைக்கும் ஸ்டீம் போயிடுச்சு. ஸோ மேலே வரைக்கும் நம்ம குழாயில் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்குமே நமக்கு புட்டு வேகணும். நம்ம அவசரப்பட்டு இறக்கிட்டோம்னா மேலே உள்ள புட்டெல்லாம் வேகாமல் மாவாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஒரு 4 to 5 minutes வந்து வேக விடணும், ஓகேங்களா? ஒரு 5 minutes இந்த ஸ்டீம் நல்லா வர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஒரு 4 minutes. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்ல ஆவியெல்லாம் வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து கிடைக்கும் இந்த பாத்திரத்தில், இந்த புட்டுக்குள்ள பாருங்கள் நல்லா ஆவி நல்லா வெந்திருக்கலாம். நல்லா வாசனை தூக்குது, புட்டு மனம் அப்படி அடிக்குது. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சைரில் பாருங்கள், நான் வந்து ரைஸ் வடிக்க வச்சுருக்கேன். ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி, ரைஸ் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். டீக்கு பதிலாக இது கொடுத்துட்டோன்னா நமக்கு இன்னும் நல்லது தான், பெட்டர். புட்டு இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அப்பளம் வேணும், ஓகே? அப்பளம் நல்லா எண்ணெய் பொறிஞ்சி சூடு பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அப்பளம் இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும் புட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த புட்டு அப்பளம் பயறு இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஹெல்தின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து கார்ப்ஸ் இந்த ரைஸில் இருந்தாலும், அதாவது பச்சரிசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம கம்மியாக தான் அதை எடுத்துக்க போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம்னு நம்ம காமிச்சு தரேன். ஏன்னா நமக்கு மார்னிங்கில் நம்ம ஹோல் டேக்கு நமக்கு எனர்ஜி வேணும், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ஹோல் டேக்கு அவங்களுக்கு எனர்ஜி வேணும். ஸோ காலையில் அந்த எனர்ஜி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபியூல் கொடுக்குற மாதிரி, ஸோ அவங்களுக்கு ஹோல் டே அந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கார்ப்ஸ் அவங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு. புட்டு இறக்கிட்டேன் பாருங்க, புட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, ரொம்ப வாசனையாக இருக்கு. ஓகே பாருங்க, நம்ம புட்டு ஓப்பன் பண்ணலாம், அப்பளம் எடுத்து வச்சுக்கலாம், சர்வ் பண்ண ரெடி பண்ணலாம். சிறுபேர் பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு. ஓப்பன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வேகணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி நசுங்கிறோம், அதுதான் நமக்கு பக்குவம்.
இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிற பிக்னஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், எடுத்து நான் பாருங்கள் எப்படி நசுங்கிருச்சுன்னு. ஓகேவா, இதுதான் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வேகணும். ஸோ உங்களுடைய குக்கரில் லேட் ஆகுது அப்படின்னா ஒரு 5 விசில் கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது, நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். ஓகே, இப்போ இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கிரேட்டட் திருமண தேங்காவை கொஞ்சம் தூவிக்கலாம், அதுவும் டேஸ்ட் இன்னும் கூட்டும். ரெண்டாவது, நமக்கு தேங்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் விட்டமின்ஸ்லாம் இருக்குது, நல்ல ஹெல்தி ஃபேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரெஃபர் பண்ணுவேன், பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக காலையில் மார்னிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்தி ஆப்ஷன் தான். ஸோ உங்களுடைய விருப்பம். ஓகே, மூடி வச்சுக்கலாம். காலையில் நமக்கு எனர்ஜிக்கு தேவையான கார்ப்ஸ், ஹெல்தி கார்ப்ஸ், அப்புறம் ப்ரோட்டீனு, அப்புறம் ஃபைபர், விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஸ்டார்ட்னு சொல்லலாம். டே ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கம்பு பார்த்தீங்கன்னா இது கூட கிடைக்குது ஃப்ரீயாக, பட் நீங்கள் வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி கூட நம்ம வந்து தள்ளி விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய மனமான கன்னியாகுமரி ஸ்டைலில் புட்டு ரெடி. புட்டு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்காயெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக புட்டு எடுத்துகிட்டு மீதியை நம்ம எப்படி சாப்பிடணுன்றது நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக புட்டு ரொம்ப ஃபேவரெட், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாரு தொட்டேன்னு எங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பயறு எடுத்துக்கலாம், நிறைய வேணும்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். காலையிலே பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதிகமாக பயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட், அருமையான மார்னிங் ஹெல்தி ஸ்டார்ட். இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த புட்டை நீங்கள் செய்யுங்க, ஃபெயிலியரே ஆகாது. அப்பளம் வச்சுக்கலாம், அப்பளம் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். கூட வாழைப்பழம், அது ஒரு கம்ப்ளீட் டயட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு, ஏன்னா வாழைப்பழத்தில் நமக்கு நிறைய ஃபைபர் விட்டமின்ஸ்லாம் இருக்கும். நார்மலி எங்கள் ஊரில் ரசத்தளி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே ராபஸ்டே தவிர எதுவுமே கிடைக்காது. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கலாம், நல்ல ஒரு கம்ப்ளீட் டயட்டாக இருக்கலாம் மார்னிங் ஸ்டார்ட்டுக்கு. உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். புட்டு, பயிறு, அப்பளம், பழம் இந்த மாதிரி அது கூட இன்னொன்று நாங்கள் சேர்ப்போம், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்னிங் ஸ்டார்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி புட்டு கொஞ்சம் எடுத்து பயிர் நீங்கள் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அப்பளம் கூட சேர்த்துக்கலாம், அப்பளத்தில் கொஞ்சம் வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் உங்களுடைய புட்டும் இந்த காம்பினேஷன்ஸும். பழம் கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க, இல்லைனா தனியாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாக புட்டு முடிச்சுட்டு கூட சாப்பிட்லாம். பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம். கூட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக புட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு காம்பினேஷனுக்கு கருப்பட்டி காப்பி. கருப்பட்டி காப்பியோட ரெசிபி, அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் நான் சொல்லியிருக்கேன், அனிமையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.